பரவல் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக துவங்கிய வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். கீழ்த்திசை நாடுகளின் புனித லூர்து நகரம் என்று அழைக்கப்படும் பெருமைக்குரிய நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். 2 ஆண்டுகளாக கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் இன்றி எளிய முறையில் நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான திருவிழா உற்சாகமாக இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக புனித ஆரோக்கிய மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியே எடுத்து வரப்பட்டு பின்னர் ஆலயத்தை வந்தடைந்தது. பின்னர் கொடியை தஞ்சை மறைமாவட்ட ஆயர் தேவதாஸ் ஆம்புரோஸ் புனிதம் செய்து வைத்தார். சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றம் நடைபெற்றது. கொடி உச்சியை அடைந்ததும் ஒரே நேரத்தில் ஆலயத்தின் விளக்குகள் ஏற்றப்பட்டு வண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டது. வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகின்றது. ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு 10 நாட்களும் நவநாள் ஜெபம், மாதா மன்றாட்டு, கூட்டுப்பாடல் திருப்பலி, நற்கணை ஆசீர், கொங்கணி, மலையாளம், தெலுங்கு, இந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளில் திருப்பலிகள் நடைபெறுகின்றன.